வேலியே பயிரை மேய்மான்னு கேட்டா மேயுங்க, ஏன்னா இது அப்படிப்பட்ட உலகம். இவன் பேர் கிஷோர். நேற்று தான் நான் இவனை ரொம்ப சிரமப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் பாருங்கள், வெளியே கொண்டு வந்து ஒரு நாள் கூட வீட்டில் இல்லாமல் இப்போ திருடுறதுக்காக அடுத்தவங்க வீட்டு காமிட்ட எகிரி குதிச்சிட்ருக்கான் இந்த கிஷோர். இது மட்டும் இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்ணீர் இல்லை, ரத்த கண்ணீரே படிப்பாங்க. ஏன்னா இவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பெரியவன், நம்ம கிஷோருக்கு அண்ணன். ரொம்ப அழகாக படிப்பான், எப்போவுமே புக்கும் கையமாக தான் சுற்றிட்டுருப்பான். அவன் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக ஆகணுன்றது அவனுடைய லட்சியம், கனவு எல்லாமே. கிஷோரும் ரொம்ப நல்ல பையன்தான், ஆனால் ஏன் இப்போ இதெல்லாம் பண்ணுறான்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா இவன் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இந்த பையனை சிறுவ சீர்திருத்த பள்ளியிலேருந்து எப்படியோ கொண்டு வரணும், இவன் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன். இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு பசங்களையும் தான் ரெண்டு கண்ணு போல் பார்த்துக்கிட்டு படிக்க வச்சிட்ருக்குறாங்க. எப்பவுமே என்னை பார்த்து சொல்லுவாங்க, வக்கீல் சார், கண்டிப்பாக என் ரெண்டு பசங்களும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது, இந்த கிஷோர் இப்படி ஒரு வீட்டு கதவை திறந்து உள்ளே போகிறான் அப்படின்னும் போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன நடக்க போதோ தெரியல. சரி, பார்ப்போம். இதுக்கெதுக்குப்பா ஸ்வீட்லாம், அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. ஏதோ அஞ்சு பசங்க அடிச்சுட்டாங்களாம், வேடிக்கை பார்த்துருக்கான், சந்தேகத்தில் அவனையும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது அவனை, இதுக்கெல்லாம் இல்லை ஸ்வீட்டு. நம்ம உங்க அம்மா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா தெரியும் நினைக்கிறேன். ஏன் குழந்தைலேருந்து அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கிறேன். செங்க வாண்டு வரலையா? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் சார், அதனால அவன் ஆளவன் கூட பேச மாட்டேன் சார், அவனே சோகமாக உட்காந்துக்கிறான். அவனுக்கா? உன் தம்பி எத்தனாவது படிக்கிறான் சார்? 9th படிக்கிறான். 9th? 9th படிக்கிறவனுக்கு ஆள் இருக்கா? வெக்கமாக இல்லை. நீ ஒரு 19 கிட்டுறா, 2K கிட்டனா லவ் பண்ணுறானுங்க. நீ என்னடா, இன்னும் 10 வருஷமாக அந்த பூஜாவையே ஒன் சைடாக லவ் பண்ணுகிற, நீக்காச்சும் போய் சொல்கிறா, வெக்கமாக இருக்குதுரா எனக்கு. சை சார். ஆ, சரிப்பா பார்ப்போம். சாரி, கொஞ்சம் ஞாபகத்துக்கு போயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பார்ப்போம். சரியா? பார்க்கலாம் பாய். என் பூஜாவை பார்த்து இன்னைக்கு எப்படியாச்சும் என் லவ்வை சொல்லிட வேண்டியது தான். கது தரங்க, யாரோ கது சாத்திட்டு போயிட்டாங்க. கது சாத்திட்டு போயிட்டாங்க. வாங்க வாங்க, காப்பாற்றுங்க. யாராவது வாங்கலை, கது தரங்களே. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கது சாத்திட்டு யாரோ வெளியில் போயிட்டாங்க. யாருன்னு வாங்க வாங்க, சீக்கிரமாக வாங்க. யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க, சீக்கிரம் வாங்க. யார் இருக்கிறீங்க அங்கே? யார்? வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. யார் இருக்கிறீங்க? காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, சீக்கிரம் வாங்க. வந்து கது தரங்க வாங்க, ஓடியாங்க. கது தரங்க. என்ன பண்ணியாச்சு? இது மூடிக்குச்சுப்பா. யார் உங்களை உள்ள சாத்தி வச்சு போடுனது? யாருன்னு தெரியலப்பா. தெரியலையா? அப்புறம் இல்லை, சத்தியம் கிடைச்சா தான் ஓடி வந்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. சரி வாங்க, பயப்படாதீங்க. வாங்க வாங்க, யாருன்னு பார்க்கலாம். வாங்க, பயப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், யார நீ? வெளியே வாடா. நானா? வெளியே வாடா. டேய், சாரி நானா. சாரியா? வெளியே வாடா. டேய், நான் உட்டுங்க. நானா? உன்னை திருடுற பட்டம் மகள் இல்லையே. நானா? டேய், நீ கிஷோர் தானே?
பூங்குடியோட பையன். இப்போ தானே உன்னை நான் பெயில் எடுத்தேன். ஆ அதுக்கிட்ட அதுக்கிட்ட திருட திருட வரியா நீ? ஆ அப்படிங்க இரு போலீஸை பிடிச்சி கொடுக்குறேன். ஸ்ரீனிவாசன். ஆமாம் ஆமாம் சார், நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ கத்துற மாதிரி இந்த வீட்டிலேருந்து சவுண்டு கெட்டுச்சு. அதான் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன் சார். போய் பாருங்களேன் என்னன்னு சார். யார் சார் அவர்? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். பேர் தமிழ்வாணன் சார். ஓ இவர் தான் தமிழ்வாணனா? சரி நீங்கள் சார் உங்கள் பேர்? சார் தினகரன். ஓகே ஓகே ஓகே. டே நில்ரா, டே நில்ரா, டே உன ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நில்ரா, டே ஓடாதரா, நில்ரா, டே ஓடாதரா, டே நீ மாட்ட நானும் மாட்டிக்கோண்டா. டே யா சார் அங்க? இல்ல சார் நீங்க போங்க, அந்த பக்கம் போங்க. யாரு சார் உங்க ஆள் வரா சார்? நம்ம தள்ளி விட்டு ஓடிட்டான் சார். என்ன சொல்ற, நிஜமாவா சார்? அவன் செம்ம ஹைட்டு சார், செம்ம வெயிட்டு. என்ன வயசு இருக்கும்பா? ஒரு 40 இருக்கும் சார். 40 வயசா? 40. ஆமாம். ஏன் சார் சிரிக்கிறீங்க சார்? அது விடுங்க, இது வந்து திருடனோடைய ஃபோனு. உள்ளே வந்து நான் பிடிச்சி போகும் பிடிக்க போகும்போது எடுத்தது. இல்லை கடைசியாக வந்து ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். ஃபோன் வந்திருக்கு, ஃபோன் போட்டுங்களா நம்பருக்கு? ஆ போதும் சார். சார் ரிங்கு இங்கேருந்து வர மாதிரி இருக்கு. எடுத்து சார். சாரி சார். ஒரு ஃபோன் சார். என்ன சார்? யார் வாங்க சார்? சார் போலீஸ் சார். போலீஸா? ஆமாம் சார். என்ன கால் குத்துறியா சார்? இல்லை சார். என்ன ஃபோன் அடிக்குது? ஃபோன் அடி. ஃபோன் வாங்கி பார்க்கும்போது அதில் எஸ்ஐ தமிழ்னு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அப்போ தான் கிஷோர் சொன்னான், சார் இவர் தான் சார் என்னை வந்து திருட சொல்லி சொன்னார் சார், அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி. அப்படி நான் பண்ணலைன்னா என்னை போய் கேஸில் தூக்கி திரும்ப உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் சார் அப்படின்னு சொன்னான். சரி நான் சொல்கிறத கேளுறா அப்படின்னு அவனும் சரின்னு தலையாட்டினான். நான் சொன்ன மாதிரியே பண்ணான். நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆல்ரெடி ஃபோனில் பேசிட்டேன். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ அவரும் இதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தமிழ்வாணனுடைய உண்மை முகத்தை வெளியே கொண்டு வந்தோம். வக்கீலண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, கூடவே எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும்ண்ணா. சொல்லுப்பா. நம்ம பக்கத்து தெருவில் பூஜா ஆண்டி இருக்காங்களே, உங்களுக்கு தெரியுமாண்ணா? தெரியும் மாவா, 10 வருஷமாக தெரியும்பா. அவங்க பொண்ணை தானே நான் லவ் பண்ணுறேன். அது பூஜா ஆண்டி பொண்ணு இருக்கா? ஆமாண்ணா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ண்ணா. ஸ்கூல் படிக்குதா? எத்தனாவது? 4வதுண்ணா. பூஜா ஆண்டிக்கு அடா குண்டை தூக்கி போடுற. டேய் என்னடா சீனி, 4வது படிக்கிற பொண்ணு இருக்குது, இதே ஆடா 5 வருஷம் லவ் பண்ணியிருந்த. கடைசி வரைக்கும் இந்த 90s கிட்ஸ் சிங்கிள் தான் போல, எவன் விட்டு சாப்பிடுவோம்.